இன்றைய செய்திகள். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள் என்ற அவரது கட்சி தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இதனை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தேமுதிக கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்தின் திருவுருவ சிலை என்ற திறந்து வைத்தார் பிரேமலதா விஜயகாந்த். அவருடன் அவரது இரண்டு மகன்களும் உடன் இருந்தனர். துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் உடன் இருந்தார். இந்நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசல் காரணமாக விஜயகாந்தின் இரண்டாவது மகன் சௌந்தர பாண்டியன் மயக்கமடைந்தார். உடனடியாக அவர் சிகிச்சைக்கு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களிடையே பேசினார். பெண்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது என்றார். பாஜகவும் திமுகவும் எலியின் பூனையுமாக இருந்தனர். தற்போது கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டுள்ளனர். திமுகவின் பி டீம் தான் பாஜக என்கிற கேள்வியை மக்கள் கேட்கின்றனர் என்று அவர் கூறினார். ரேஸ் நடத்துவதற்கான இடங்கள் தனியாக இருக்கிற போது நகரின் மையத்தில் கார் பந்தயம் நடத்துவது தேவையற்ற ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உலகெங்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேப்டனுடைய இந்த பிறந்தநாள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் நாம வந்து இதை சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாம செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தலைவருடைய 72வது பிறந்தநாள். இது மக்களுக்கான நாளாக, வறுமை ஒழிப்பு தினமாக வந்து வறுமைக்கு கீழ் மக்களை இல்லை என்ற நிலையை நிச்சயம் நம்ம உருவாக்குவோம். இன்னைக்கு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த இடத்துல நாம செய்ய இருக்கிறோம். அதில் முதலாக இன்று முதல் நமது தலைமை கழகம் கேப்டன் ஆலயம். ஒண்ணுமே தெரியா பேசுற அப்படியே மழைக்கு வெளியே என்ன சொல்றாங்க
கேமரா டவுன் பண்ணியா பிரண்டா பிரதர். ஏய் செல்போன், ஏய் ப்ளூ கலர் செல்போன். போதும் 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 போதும்